வணக்கம், நான் வந்து சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வெள்ளருக்கு வச்சு ஒரு அழகான மாலை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் வந்து வெள்ளருக்கு இந்த சுற்றி இருக்கிற அந்த இதழை மட்டும் பிச்சுடுங்க. காம்பு கட் பண்ணக்கூடாது, இந்தமாரி காம்போட இருக்கணும். காம்பு வந்து ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ரெட் கலர் மணி வச்சுருக்கேன். காம்போட வெள்ளருக்கு வச்சுருக்கோம். இப்போ ஊசியில் நூலை கோத்துட்டு ரெண்டு வெள்ளருக்கு கொத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று கொத்துக்கோங்க. நடுவில் வந்து ஒரு ரெட் கலர் மணி கொத்துக்கலாம். அவ்வளோதாங்க. திரும்பவும் ரெண்டு வெள்ளருக்கு கொத்துக்கோங்க. இது நீங்கள் பட்டையாக வச்சாலும் பட்டையாக அழகாகவும் இருக்கும் மாலை. அப்படியே நீங்கள் தொங்க விட்டாலும் எல்லாம் ஒரே சைடாக வந்து மேலே மணி வந்து இருக்கும். ரெண்டு டிசைனில் கிடைக்கும் இந்த மாலை. பாருங்கள், இந்த டிசைனில் தான் நம்ம ஃபுல்லாக கோக்க போகிறோம். நாலு கோத்துருக்கேன். இது எவ்வளோ டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் அந்த மணி ரெட் கலரில் அழகாக தெரியும். நான் கொஞ்சம் கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். திரும்பவும் ஊசியில் ஃபுல்லாக இதேமாரி இதே மாடலே தான் ரெண்டு வெள்ளருக்கு கோத்துட்டு நடுவில் மணி வச்சு கோத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மாலை, பார்க்கவும் அழகாக இருக்கும். காம்பு மட்டும் கட் ஆகாத நீங்கள் அந்த இதழை வந்து அழகாக பிச்சுக்கோங்க. காம்பு கட் ஆகிடுச்சுன்னா நடுவில் பூ விழுந்துடுச்சுன்னா உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்காது, நடுவில் கேப் விழுந்துடும். நல்லா காம்பு இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு கோத்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் ஒரு 20-25 கோத்துருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாலை சைஸுக்கு நம்ம கோத்துட்டோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.